அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அத்தியாயம் 10 தலைப்பு தேவனுடைய கல் மற்றும் தீர்க்கதரிசியின் சாட்சியம், எகிப்தில் உள்ள மகா பிரமிட், பக்கம் 465 முதல் 473 வரை. மாம்சீக சுபாவமும் ஆவிக்குரிய சுபாவமும் காட்டப்பட்டுள்ளன எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பக்கம் 433 உள்ள படத்தில் காட்டப்பட்டது போன்று மகா பிரமிட்டின் செங்குத்தாக உள்ள அச்சு மூலமாக கற்பனையில் ஒரு கோடு வரையப்பட்டால் ராணியின் அறை அதன் தரை அளவில் கிடையாக உள்ள பாதை, கம்பீரமான நீண்ட தாழ்வாரம், நுழைவு வாயிலின் பாதை, முதலாவது ஏறுகின்ற பாதை எல்லாம் அந்த கோட்டின் வடக்கு பகுதிக்கு வந்துவிடும். சிறு அறையும் ராஜாவின் அறை மட்டும்தான் அதற்கு தெற்கு பக்கத்தில் இருக்கும். இந்த ஒழுங்குமுறையால் மகா பிரமிட்டை உருவகப்படுத்திய நம்முடைய யெகோவா தேவன் சுபாவங்களில் உள்ள வேறு தன்மைகளை தொகுதி 1 அத்தியாயம் 10 உள்ளது போன்று காட்டுகிறார். ராணியின் அறை 1000 வருட யுகத்திற்கு பின்பு மனுக்குலம் பூரணப்படுத்துவதை அடையாளமாக காட்டுகிறது. இந்த காலத்தின் போது கீழ்ப்படிதல் உள்ள தகுதியுள்ள அனைவரையும் அது சிருஷ்டிகரை போன்ற குணாதிசயத்திற்குள் கொண்டு வந்திருக்கும். இந்த பாடம் எப்படி கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்றால், பிரமிட்டின் அச்சு ஆக்சிஸ் ராணியின் அறையின் பின்பக்கம் இருக்கிறது. இது இன்னமும் மனுஷீக சுபாவத்தில் இருந்தாலும் திவ்ய சுபாவத்தை நெருங்கி வரும். அது ஒரு சுபாவம் இன்னொரு சுபாவத்தின் பிரதிபலிப்பாக இருக்கும். அந்த அச்சை நோக்கி செல்லுகின்ற எல்லா பாதைகளும், தேவனுடைய ஜனங்களின் வாஞ்சைகளும் முயற்சிகளும் மனுஷீகம் பூரணமடைய வேண்டும் என்பதற்காக என்று கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் சுவிசேஷ யுகத்தில் அழைக்கப்பட்ட சபையினர் அனைவரும் மனுஷீக சுபாவத்தை தாண்டி செல்ல வேண்டும். அவர்கள் கிறிஸ்துவோடு கூட உடல் சுதந்திரராக திவ்ய சுபாவத்தின் பூரணத்திற்குள் உட்பிரவேசிக்க வேண்டும். பாதாள அறை அல்லது குழி என்பது உபத்திரவத்தையும் மரணத்தையும் குறிக்கிறது. இது செங்குத்தான அச்சு அல்லது ராணியின் அறையும் அதன் பாறைகளும் இருக்கும் பக்கத்தில் முழுவதுமாக இல்லை. சரியாக சொன்னால் எவ்வகையிலும் பிரமிட்டின் ஒரு பகுதியாக இந்த பாதாள அறை இல்லை. அது பிரமிட்டிற்கு அடியில் தரைமட்ட கோட்டிற்கு வெகு கீழாக உள்ளது. ஆனால் இது இன்னொரு பாடத்தை போதிப்பதற்காக வைத்திருக்கலாம். அதன் தூரத்தில் உள்ள சுவற்றில் செங்குத்தான கோடு சிறு அறையின் தூரத்தில் உள்ள சுவரை ஒட்டியே செல்லும். இதனால் கற்றுக்கொள்ளப்படுகிற பாடம் வேதத்திற்கு ஒத்ததாக இருக்கும். எச்சரிப்பு என்னவெனில், பரிசுத்தமாக்கப்பட்ட அல்லது அர்ப்பணம் செய்து கொண்ட நிலைமைக்குள்ளாக நுழைந்துள்ள சிலருக்கு சத்தியத்தினால் பிறப்பிக்கப்பட்டவர்கள், அதனால் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் மரணத்துக்கேதுவான இரண்டாவது மரணத்துக்கேதுவான பாவம் செய்வது சாத்தியமே என்பதாகும். ஆகவே அச்சுக்கும் ஆக்சிஸ்க்கும் பாதாள அறை அல்லது குமிழிக்கும் உள்ள சம்பந்தம், அதற்கு மேல் உள்ள பிரமிட்டிற்கு எந்த விதத்திலும் முக்கியத்துவம் இருக்கும் என்றால், அது இரண்டாவது மரணத்தை, நம்பிக்கையற்ற அழிவை இதுதான் தண்டனை என சுட்டிக்காட்டுவதாகும். 1000 வருட காலத்தில் கிடைக்கும் ஆசீர்வாதமான தருணத்தை அறிந்தும் வேண்டுமென்றே பாவம் செய்தவர்களுக்கும் மனுஷீக சுபாவத்தின் பூரணம் அடையும்படி கிடைக்கின்ற தருணத்தை மறுதளிக்கிறவர்களுக்கும் சுவிசேஷ யுகத்தின் போது அர்ப்பணம் செய்து கொண்ட எவராவது கிறிஸ்துவினால் இதற்கு முன்பாக கொடுக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீதியின் வஸ்திரத்தை வேண்டுமென்றே மனமுவந்து நிராகரிக்கிறவர்களுக்கும் இந்த தண்டனை கிடைக்கும். மகா பிரமிட்டின் கட்டிடத்தின் செங்குத்தான அச்சு சம்பந்தப்பட்டிருப்பதை கவனிக்கும் போது அது முக்கியமான இன்னொன்று தெரிவது என்னவெனில், அந்த கட்டடம் அடிமட்டத்திற்கு மேல் இருப்பது ஆகும். கிணற்றின் வாய் நம்முடைய ஆண்டவரின் முதலாவது வருகையையும் மரணத்தையும் குறிக்கிறது. இவைகள் எல்லாம் பிரமிட்டின் அச்சுக்கு அந்த பக்கத்தில் உள்ளன. இது மனித சுபாவத்தை காட்டுகிறது. அது அமைந்திருப்பது ராணியின் அறைக்கு செல்லும் பாதையின் மட்டத்தில் இருக்கிறது. இது மனுகுலத்தின் பரிபூரணத்தை குறிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மகா பிரமிட் எதை குறிப்பிடுவது போன்று உள்ளது என்றால், அவர் மாம்சமானார், மனிதனாகிய இயேசு எல்லாருக்கும் ஒரு மீட்கும் பொருளாக தம்மையே கொடுத்தார்.
ஆனாலும் அவர் பாவம் அறியாதவராக இருந்தார். அவர் பரிசுத்தம் உள்ளவராக, தீங்கு செய்யாதவராக, பாவிகளிடம் இருந்து விலகினவராக இருந்தார். ஆதாமின் வீழ்ச்சியில் எந்த பங்கும் இல்லாதவராக இருந்தார் என்பதாகும். குழிக்கு செல்லும் பாதையினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் குகை குரோட்டோ அமைந்திருக்கும் இடமும் அது இயற்கையானது, அது உண்டாக்கப்படவில்லை என்பது கவனிக்கப்படத்தக்கது. அது நம்முடைய ஆண்டவரின் மரணத்தை குறிக்கிறது. அது இயற்கையானது என்பது உடனடியாக நடந்ததல்ல, யெகோவாவின் திட்டத்தில் ஏற்கனவே முன்னதாக ஒழுங்கு செய்யப்பட்டது. அடையாளமான பிரமிட் திட்டத்திற்கு முன்னானது. பிரமிட் அதன் அடிமட்டத்திற்கு மேல்தான் அமைந்துள்ளது என்பதும், கீழ்மட்டத்தில் இல்லை என்பதும் வேதத்தோடு ஒத்திருக்கும் இன்னொரு பாடத்தை கற்றுக் கொடுப்பது போன்று உள்ளது. அதாவது, நம்முடைய ஆண்டவர் பாவிகளுக்காக தம்மை மீட்கும் பொருளாக கொடுத்து மறித்தாலும் அவர் பாவத்திற்குள்ளும் இழிவுக்குள்ளும் செல்லவில்லை. ஆனாலும் அவருடைய மரணம் திவ்ய திட்டத்திற்கு உட்பட்டுதான் இருந்தது. இது பிரமிட் கட்டடத்தின் அடிமட்டத்திற்கு மேலாக இருந்ததில் இது அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது மிக ஆர்வத்தை உண்டு பண்ணும் கேள்வி எழுகிறது. பரம அழைப்பு முடிவுறும் கால அளவை வேதம் கூறுவதை பிரமிட்டின் சாட்சி ஆதரிக்குமா? அது கம்பீரமான நீண்ட தாழ்வாரத்தின் முடிவு. இதற்கான தேவனுடைய அழைப்பு முற்றுபெறும் என்று கூறும் சரியான நேரத்தை காட்டுமா? இல்லையென்றால் நாம் வேதத்திலிருந்து கற்றதை இது எதிர்த்து கூறி திவ்ய சுபாவத்திற்கு உள்ள அழைப்பின் காலம் நீண்டது அல்லது குறுகியது என்று காட்டுமா? இது இன்னொரு முக்கியமான பரீட்சையாக இருக்கும். இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக முக்கியமானதாக இருக்கும் தேவனுடைய வார்த்தையை குறித்த, அதன் அற்புதமான சாட்சியை குறித்த பரீட்சையாக இருக்காது. அதனால் இந்த கல்லினால் ஆன சாட்சியை பற்றிய பரீட்சையாகும். அது இன்னும் அதன் திவ்ய கட்டடக்கலையை வேதத்தின் சாட்சியை உறுதிப்படுத்துவதன் மூலம் நிரூபிக்குமா, அல்லது கூட குறைத்து கூறி முரண்பாட்டை காட்டுமா? முக்கியமாக வேதாகமத்தின் கணக்கீட்டை அது ஒத்துக்கொள்ளுமா? மிகவும் துல்லியமாக ஒத்துக்கொள்ளுமா? டாக்டர் ஹேஸ் கொடுத்த கல்லில் ஒரு அற்புதம் என்கிற தகுதியை பெறுமா? இதற்கு குறைவாக நாம் ஒன்றும் சொல்ல இயலாது. நாங்கள் தேவனுடைய முழு திட்டத்தை பற்றி வேதத்திலிருந்து அறிந்து வைத்திருக்கிறோம். அதன் சாட்சி தேவனுடைய திட்டத்தின் ஒவ்வொரு அம்சத்திலும் ஒத்திருக்கிறது. அது அற்புத விதமாக ஒத்து இருப்பதால் இந்த சாட்சியை ஊக்குவித்த அதே தேவனே தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் ஊக்குவித்தவர் என்பதில் சந்தேகம் இல்லை. நாம் இந்த இசைவுகளில் சிலவற்றை பார்க்கலாம். உலகத்தில் புறஜாதியினரின் அதிகாரம் முற்றிலுமாக முடிவு பெறுதலையும் அதை அகற்றி போடுகின்ற சுபாவத்தின் வேலை கிபி 1914 ஆண்டின் இறுதியில் இருக்கும் என்றும் வேதாகமம் காட்டியதையும் மனதிற்கு கொண்டு வருவது அவசியம். அந்த காலத்திற்கு அருகாமையில் உள்ள ஒரு காலத்தில் கிறிஸ்துவின் சபையின் கடைசி அங்கத்தினர் மறுரூபமாகி இருப்பார் அல்லது மகிழ்ச்சி அடைந்திருப்பார். காலம் சலிவுமாயிருக்கிறது என்ற புத்தகத்தின் ஆக்கியோனின் முன்னுரை பக்கம் 4-5 பார்க்கவும். அதில் புறஜாதியாரின் காலமும் சபை முடிவடைவதும் படிப்படியாக நிறைவேறும் என்று எழுதியுள்ளார். வேதாகமம் பல்வேறு வழிகளில் அதை நிரூபித்தது என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது, யூபிலி சுற்றுகள், தானியேலின் 1335 நாட்கள், இணையான யுகங்கள் போன்றவைகள், மேலும் அறுப்பு அல்லது இந்த யுகத்தின் முடிவு அக்டோபர் 1874 தொடங்கி இருந்தது. அது முதற்கொண்டு மாபெரும் அறுவடையாளர் பிரசன்னமாக இருப்பார். 7 கழித்து அக்டோபர் 1881 பரம அழைப்பு முடிந்துவிட்டது. இருந்தாலும் இதற்கு பின்னர் இதே கிருபைகளுக்கு சிலர் அனுமதிக்கப்படுவார்கள். இந்த வேளையில் அழைக்கப்பட்ட சிலர் பரீட்சிக்கப்பட்ட போது தகுதியற்றவர்கள் என்று காணப்பட்டார்கள். அந்த இடத்தை நிரப்புவதற்கு இப்படிப்பட்டவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். பிறகு கல்லினால் ஆன சாட்சி எப்படி இதே காலங்களை பற்றி சாட்சி கொடுக்கிறது என்பதையும் அதே பாடங்களை விளக்கி கூறும் விதத்தையும் பாருங்கள். வடக்கிலிருந்து தெற்கு சுவருக்கு வரும் கம்பீரமான நீண்ட தாழ்வாரத்தின் தரை சமீப வருடங்களில் 2 கவனமாக அளக்கப்பட்டுள்ளது. இதில் 3 தெளிவான வெவ்வேறு அளவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஒரு அளவு ஏ வடக்கு முனையிலிருந்து படி வரைக்கும் அளக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் மேலெடும்பும்
அல்லது மேற்பரப்பின் முன்புறத்தை ஒதுக்கி அதன் மேல்தளம் வழியாக கம்பீரமான நீண்ட தாழ்வாரத்தின் நடக்கக்கூடிய இடம் வரை ஒரு அளவு இன்னொரு அளவு பி வழியே அங்கு இல்லாதது போன்று படிவழியாக எடுக்கப்பட்ட நீளத்தை காட்டும் அளவு இன்னொரு அளவு சி தரையின் முழு பகுதி படியின் முன்பக்கத்தையும் அதன் மேல் பகுதி வரை உள்ள அளவையும் காட்டுகிறது. பேராசிரியர் ஸ்மித் இந்த மூன்று அளவுகளில் முதலாவது அளவு ஏ 1874 பிரமிட் அங்குலங்களாகவும் இரண்டாவது அளவு பி 1881 பிரமிட் அங்குலங்களாகவும் மூன்றாவது சி 1910 பிரமிட் அங்குலங்களாகவும் இருக்க கண்டார். ஆனால் திரு பிளிண்டர் ஃபெட்ரி இந்த அளவுகள் 10-8 அங்குலம் அதிகமாக இருக்க கண்டார். ஆகவே சரியான ஒரு மதிப்பீடு சந்தேகத்திற்கு இடமின்றி கிட்டத்தட்ட சரியானதாக உள்ளது. அப்படியெனில் அவைகள் ஏ 1875 பி 1882 சி 1911 பிரமிட் அங்குலங்களாகும். நாம் இப்பொழுது கேட்கிறோம், இந்த பாதைகளின் தரைக்கோடுகளின் அங்குலங்கள் பிரமிட் மாணாக்கர்கள் கூறுகிறபடி ஒத்துக்கொள்கிறபடி ஒவ்வொன்றும் ஒரு வருடத்திற்கு அடையாளமாக இருக்கும் என்றால் கம்பீரமான நீண்ட தாழ்வாரத்தின் அளவுகள் திவ்ய சுபாவத்திற்கான உன்னத அழைப்பின் முடிவு காலத்தின் எந்த தேதியை அடையாளம் காட்டுகிறது? நாம் பதில் கூறுகிறோம், நாம் இப்பொழுதுள்ள காலத்தை இந்த அங்குல வருடங்களை கொண்டு கணக்கிடும் போது நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவெனில், நம்முடைய காலமான கிபி என்பது உண்மையான காலத்திற்கு ஒரு வருடமும் 3 மாதமும் பின்தங்கி இருக்கிறது. இது தொகுதி 2 பக்கங்கள் 47-55 காட்டப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட காலமான கிமு அல்லது கிபி என்பதிலிருந்து ஒரு காலத்தை கணக்கிடுவதில் எந்தவித வித்தியாசத்தையும் காட்டாத வேளையில் அது இந்த விஷயத்தில் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இயேசுவின் பிறப்பை ஆரம்பமாக எடுத்துக் கொள்வோமேயானால் சரியான முடிவுக்கு வர நமது தேதி கிபியில் உள்ள குறையை அனுமதிக்க வேண்டும். எளிமையாக காட்டுவதற்காக நம்முடைய தவறான கிபியை திட்ட அளவாக எடுத்துக் கொள்ளுவோம். இதற்கு ஒத்து இருக்கும்படியாக பிரமிட்டின் எண்களை 1.5 அங்குலங்கள் குறைத்துக் கொண்டு வரும்போது அவைகள் நாம் கையாளுகின்ற பொதுவான கணிப்புக்கு ஒத்து இருக்கும். இப்படி குறைக்கப்பட்ட பின்னர் அவைகள் பின்வருமாறு காட்டும். ஏ 1875 மைனஸ் 1.5 1873 3/4 பி 1882 மைனஸ் 1.5 1880 3/4 சி 1911 மைனஸ் 1.5 1909 3/4 அது கொடுக்கின்ற காலங்கள் பின்வருமாறு ஏ அக்டோபர் 1874 பி அக்டோபர் 1881 சி அக்டோபர் 1910 கிபி. இந்த 3 விதமான முடிவு வேதாகமத்தில் போதிக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் கண்டிருப்பதோடு முழுவதும் ஒத்து இருக்கிறது. அதாவது அறுப்பு யுகத்தின் முடிவு அக்டோபர் 1874 வந்தது. அழைப்பு என்கிற காலம் சரியாக அக்டோபர் 1881 முடிவடைந்தது. இதற்கு பின்னர் ஒரு காலம் தொடர்ந்து வரும். இந்த வேளையில் பொதுவான அழைப்பு முடிந்திருந்தாலும் இதே சாத்தியங்கள் சிலருக்கு தகுதியுள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும். இது ஏற்கனவே அழைக்கப்பட்டவர்கள் பரீட்சிக்கப்பட்ட போது அவர்களுக்கு உள்ள கிரீடங்களுக்கு பாத்திரவான்களாக காணப்பட்டதின் நிமித்தம் அப்படிப்பட்டவர்களின் இடத்தை நிரப்புவதற்காக அப்படியாக நடைபெறும். அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் எவ்வளவு காலம் புடைக்கப்படுவார்கள்? இந்த காலத்தில் தகுதியற்றவர்கள் என்று கண்டுகொள்ளப்பட்டவர்களின் கிரீடங்கள் சிலருக்கு கொடுக்கப்படும். அதே வேளையில் நீக்கப்பட்ட பெயர்களுக்கு பதிலாக இவர்களின் பெயர் எழுதப்படும். வெளிப்படுத்தல் 3:5-11 வசனங்கள். இதுவரை நாம் பார்த்த அளவில் இதை வேதாகமம் சுட்டிக்காட்டவில்லை. ஆனால் இந்த காலமாக 1910 பிரமிட்டினால் காட்டப்பட்டுள்ளது. வேதாகமத்தில் காட்டப்பட்ட காலங்களோடு ஒத்து போவது போன்று தோன்றுகிறது. புறஜாதிகளின் காலங்கள் உபத்திரவத்தோடு முடியும் காலம் முழுமையாக முடிவு பெறுவது இன்னும் சில வருடங்களில் நிறைவேறும். இந்த புத்தகம் 1890 வெளியிடப்பட்டது. நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நினைவு கூறும் போது அது கூறுகிறது, செயல் கொள்ளுகிறவர்கள் உலகத்தில் ஏன் வருகின்ற
மகா உபத்திரவங்களில் இருந்தும் தப்பித்துக் கொள்ள தகுதியானவர்கள் என்று கூறும்போது, அது அக்டோபர் 1914 வர இருக்கிற கொடுமையான உபத்திரவ காலத்தை குறிக்கிறது என்று அறிந்து கொள்ளலாம். ஆனால் முக்கியமாக சபைக்கு வருகின்ற உபத்திரவத்தின் காலம் கிட்டத்தட்ட கிபி 1910 என்று அறிந்து கொள்ளலாம். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 474 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.